டெய்லியும் காலையில அடிச்சு புடிச்சு கிளம்பி வேலைக்கு போய் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ரொம்பவும் டயர்டாகி ஈவினிங் வீட்டுக்கு வந்து அப்பா அப்படின்னு சோஃபால உக்காந்து கொஞ்ச நேரம் டிவி கொஞ்ச நேரம் செல்போன் ரிலாக்ஸ் பண்ற கேப்ல அந்த ஈவினிங் டைமும் முடிஞ்சு போய் அடுத்த நாள் சேம் இதே சைக்கிள் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான வேலையில தான் மேக்சிமம் நாம எல்லாருமே இருப்போம். அப்படி இருக்கும்போது உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜாப் இருக்கா அண்ட் இந்த ஜாபுக்கு இந்த அளவுக்கு சம்பளமா அப்படின்னு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கான 7 அன்யூஷுவல் ஜாப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல இன்ஃபோஸா பார்க்க போறோம். வெல்கம் டு அனதர் வீடியோ பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோஸ். நான் உங்கள் நண்பன் பிரசாந்த். நம்பர் 1, ப்ரொஃபஷனல் ஸ்னக்லர்ஸ். வசூல் ராஜா MBBS படத்துல கமல் சார் கட்டிப்புடி வைத்தியம்னு ஒரு வைத்தியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கட்டிப்பிடிக்கிறத ஒரு தொழிலாவே உருவாக்கி இருக்காங்க. அமெரிக்கால இந்த சர்வீசஸ்க்காக கம்பெனிஸும் தொடங்கி அதுல ப்ரொஃபஷனல் கட்லிஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கப்புறமா வேலையும் கொடுக்குறாங்களாம். இந்த ட்ரைனிங் அப்போ சிறந்த கட்லிஸ்ட் ஆகிறதுக்காக கடல் சூத்ராங்கிற ஒரு புக்கை படிச்சு அதுல எக்ஸ்பர்ட் ஆக வேண்டியது அவசியம்னு சொல்றாங்க. இந்த கம்பெனிஸுக்கு வெப்சைட் அண்ட் ஆன்லைன் புக்கிங் எல்லாம் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த கட்டிப்பிடி வைத்தியம் தேவைன்னு நினைச்சாலோ இல்ல ஆரத்தழுவும் அரவணைப்பு தேவைன்னு நினைச்சாலோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சர்டிஃபைடு கட்லிஸ்டை சூஸ் பண்ணி புக் பண்ண வேண்டியதுதான். இந்த சர்வீசஸ்க்கு பர் ஹவர் 4200 ரூபாய்ல இருந்து 5500 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வேற பண்றாங்களாம். பின் குறிப்பு, இந்த சர்வீசஸ் ஹக்ஸுக்கு மட்டும்தான், நாட் மோர் தன் தட். நம்பர் 2, பெட் டெஸ்டர். தூங்குறதுக்கெல்லாமையா சம்பளம் தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், பெட் டெஸ்டருங்கிறது வெளிநாடுகளில் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப். அண்ட் இந்த சர்வீஸ் பண்றவங்கனால ஒரு பெட் ஆர் மேட்ரஸஸை அதுல தூங்கி பார்த்து அது கம்ஃபர்டபுளா இருக்கா, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தூக்கம் அதுல கிடைக்குதான்னு செக் பண்ணி சர்டிஃபையும் பண்ண முடியும். இதுக்காக அவங்களுக்கு நல்ல சம்பளமும் தரப்படுது. ஆனா நாம நினைக்கிற அளவுக்கு இந்த ஜாப் ஒன்றும் அவ்வளோ ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஒரு ப்ரொஃபஷனல் பெட் டெஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்கள ஹையர் பண்ற ஹோட்டல் ஆர் ஷோரூம்ல 8 மணி நேரம் தூங்கணும். அதுவும் அவங்க ப்ரிஃபர் பண்ற என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ்ல, லைக் சத்தமான சூழ்நிலையில, ரொம்பவும் வெளிச்சமான சூழ்நிலையில, ரொம்பவும் குளிர் அல்லது ரொம்பவும் சூடான சூழ்நிலையில, அண்ட் பல பேர் வந்து போற இடத்துலன்னு இப்படி கண்டிஷன்ஸ் நீண்டுகிட்டே போகுது. நம்பர் 3, கோல்ஃப் பால் டைவர். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தா இந்த ஜாப் உங்களுக்கு ஏத்ததுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க குதிக்க போறது கடல்ல இல்லைங்க, அதுக்கு பதிலா கால்ஃப் கோர்ட்டை சுத்தி இருக்கிற நீர்நிலைகள்லயும் குட்டைகள்லயும் தான். இந்த ஜாப்ல ஏர்னிங்ஸ்ங்கிறது நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்ற கால்ஃப் பால்களோட எண்ணிக்கையை பொறுத்து மாறுது. அமெரிக்காவோட புளோரிடா பகுதியை சேர்ந்த கிளென்பெர்கர்ங்கிறவரு தன்னோட 14 வருஷ கால்ஃப் பால் டைவிங் அனுபவத்துல கிட்டத்தட்ட 15 மில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பாதிச்சதா ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி கூட இருக்குங்க. ஆனா இந்த ஜாபும் நாம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சுலபமான ஒரு வேலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தண்ணிக்குள்ள குதிக்கிற நமக்கு கால்ஃப் பால்ஸ் மட்டும்தான் கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சில சமயம் பாம்பு முதலைன்னு எது வேணாலும் கிடைக்கலாம். நம்பர் 4, பெட் ஃபுட் டெஸ்டர். லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஜாப் என்னன்னா, பெட்ஸோட ஃபுட், அதாவது நாய் பூனை எலி போன்ற வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகளோட ஃபுட்டை டெஸ்ட் பண்ணி அது ஓகேவான்னு சொல்றது. வெளிநாடுகள்ல செல்ல பிராணிகளை தங்களோட குடும்பத்துல ஒருத்தரா வளர்த்துற சூழ்நிலையை நாம பார்த்துருப்போம். சோ அப்படிப்பட்ட செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கற உணவு தரமானதா இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபாவும் இருந்து வருது. நாய் பிஸ்கெட்டா, அதை சாப்பிட்டா வாயில நொர நொறையா தள்ளுமே, கரண்ட் கம்பத்தை பார்த்தா கால தூக்கிடுவானே. டேய், டோன்ட் வரி, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா பெட் ஃபுட் டெஸ்டர் அந்த ஃபுட்டை வாயில போட்டு அதோட ஃப்ளேவரை மட்டும் டெஸ்ட் பண்ணா போதும், முழுங்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்பர் 5, லைன் ஸ்டாண்டர். நம்ம ஊர் ரேஷன் கடையில கிருஷ்ணாயில் வாங்குறதுக்காக பக்கத்து வீட்டு பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி கியூல நிக்க வைக்கிற எத்தனையோ பேர்த்த நாம பாத்துருப்போம். ஆனா இந்த மாதிரியான கியூ லைன்ல நிக்கிறதையே ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபா செஞ்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா வெளிநாடுகள்ல ப்ரொஃபஷனல் லைன் ஸ்டாண்டர்ஸ் நீங்க ஹையர் பண்ண முடியும். அண்ட் அவங்க உங்களுக்காக எவ்வளவு பெரிய கியூவா இருந்தாலும், எத்தனை மணி நேரமா இருந்தாலும் லைன்ல நின்னு நமக்கான வேலையை செய்ய உதவுவாங்க. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தாலும் இந்த லைன் ஸ்டாண்டர்ஸ் எல்லாம் வாரத்துக்கு அதிகபட்சமா 70,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதா சொல்லப்படுது. நம்பர் 6, வார்ம் பிக்கர். வெளிநாடுகள்ல மீன் பிடிக்க போறவங்க தூண்டில்ல மாற்ற புழுக்களை சாதாரணமா ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே போய் வாங்கிக்க முடியும். ஆனா அந்த புழுக்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டை அடையறதுக்கு காரணம் வார்ம் பிக்கருங்கிற ப்ரொஃபஷனல் ஜாப் தான். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 44,000 அமெரிக்கன் டாலர்ஸ் பணம் தரக்கூடிய இந்த ஜாப்ல வார்ம் பிக்கர் பண்ண வேண்டியதெல்லாம் கார்டன் ஏரியா, கால்ஃப் பிளேயிங் ஏரியா, நீர்நிலைகள்னு போய் தேடி தேடி புழுக்களை சேகரிச்சு அதை சூப்பர் மார்க்கெட்ல டெலிவரி பண்ண வேண்டியதுதான். நம்பர் 7, ஃபுட் ஸ்டைலிஸ்ட்.
பெரிய பெரிய கார்பரேட் ஹோட்டல்ஸோட போஸ்டர்ல இருக்க ஃபுட்டை பார்க்கும்போதே நமக்கு நாக்கில் எச்சி ஊற காரணம்னா அதுக்கு ஃபுட் ஸ்டைலிஸ்ட் ஜாப் பண்றவங்க தான் சொல்லலாம். வெளிநாடுகளில் ஃபுட் ஸ்டைலிஸ்ட்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் எதுவும் தேவையில்லை. ஹோட்டல் ப்ரொமோஷன்ஸுக்கு வேண்டிய போஸ்டருக்காக ஃபுட்டை டிசைன் டிசைனாக அடுக்கி வைக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆனால் ஃபுட்ஸை பார்த்தாலே அதை வாங்கி சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு டிசைன் பண்ணுற கிரியேட்டிவிட்டிக்காகவே இந்த ஜாப்ல 25,000 to $90,000 வரைக்கும் வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும். இப்போ நாம பார்த்த லிஸ்ட்டை தாண்டி இன்னும் நிறையவே வினோதமான அதே சமயம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஜாப்ஸ் இன்னும் நிறையவே இருக்கு. அண்ட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் பெரும்பாலும் வெளிநாடுகளில் மட்டுமே இருந்து வந்தாலும் கூடிய சீக்கிரமே நம்ம ஊரை வந்து சேருங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகே, தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.